ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினோட டீமு ஒரு கேஸ் விஷயமா ஒரு தீவுக்கு போயிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு கோர்ட்டில் இந்த கேஸும் போயிட்டு இருக்கோம். அப்போது திடீர்னு நம்ம பாஸுக்கு கீழே விழுவார், என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஓடி வந்து பார்ப்பாங்க. ஸோ இதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறத நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம பாஸ் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அப்போது இவங்க எல்லாருமே சுற்றிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம பாஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவர் இரும்பும் போது அந்த பிளட்லாம் வந்திருக்கு. ஸோ இவருக்கு இருக்கிற அந்த கேன்சரை பற்றி நம்ம ஹீரோயின்னு நெட்லெல்லாம் சர்ச் பண்ணி படிக்கிறான். இந்த கேன்சர் யாருக்கு வந்தாலும் சரி, அவங்க ஒரு 5 வருஷம் உயிர் வாழ்வாங்க. இருந்தாலும் அந்த 5 வருஷமும் அவங்க வாழ்வாங்களான்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் அந்த மாதிரிலாம் சொல்லாதான், பாஸ் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பாஸ் இல்லை இல்லை எனக்கு இதுவும் வேணாம், எனக்கு பசிக்கலை அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாரு. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த தீவுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த ஹோட்டலில் கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, க்ளோஸ் ஆயிருக்கும். அப்போ அந்த இடத்துல அவருக்கு பிடிச்ச ஒரு நான்வெஜ் நூடுல்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு பேரும் ஒரே பேர் தான். இருந்தாலும் அந்த நேம ஃபர்ஸ்ட் வச்சது அந்த க்ளோஸ் ஆயிருந்துச்சு இல்ல அந்த கடை தான். இவங்க அதுக்கப்புறம் தான் பக்கத்துல அதே பேரை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய வியாபாரம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஓனர் அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்போ இங்க வேலை செய்யற ஆளுங்க கிட்ட நம்ம ஹீரோ என்ன கேட்கறானா, அந்த க்ளோஸ் ஆயிருந்த கடையோட ஓனர் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அவரையா கேக்குறீங்க, இல்ல எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஒரு ஒர்க்கர் வந்து இவங்களை பார்த்துட்டு இருப்பான். இந்த ஒர்க்கரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஓனரை பத்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓனர் பண்ற நூடுல்ஸ் பயங்கரமா இருக்கும், அவரோட கைப்பக்கமும் யாருக்குமே வராது, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நூடுல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். ஆனா என்ன, அவரை பத்தி வெளியில யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் அவரோட கடை பேர்லயே பக்கத்துல இன்னொரு கடையையும் ஓபன் பண்ணாங்க. அவங்க நிறைய வியாபார யுக்தியை பயன்படுத்தி அவங்களோட கடை இருக்கிறத பிரபலம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிச்சு, இவருக்கு ஓட்டமே ஓடல. சோ அதனாலதான் அவரோட கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற ஒருத்தன் வேலையை முடிச்சுட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். அவனை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி பண்றானா, அந்த பழைய ஓனரை பத்தி கேட்கும்போது இவன் மட்டும் தான் இவங்களே பார்த்துட்டு இருந்திருப்பான். சோ அதுக்காக தான் எதுக்காக இப்படி பார்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவனையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, அந்த பழைய கடைக்கு தான் போறான். அங்க போயிட்டு ஒரு பானைக்குள்ள இருந்து கேட்டுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த ஃபுட் எடுக்கிறான், அதை ஒரு கேட்டுக்கு தான் வைக்க போறான் போல. அதை எடுத்துட்டு இவன் வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துடுறான். அப்புறம் அங்க இருக்க ஒரு கேட்டுக்கு ஃபுட்டை வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லா உண்மையையும் சொல்றான். ஆக்சுவலா இவனும் இதே கடையில தான் வேலை பார்த்திருக்கான் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த ஓனரோட கைப்பக்குவம் யார் பண்ணாலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மாதிரி தான் இவனும் பேசுறான். சரி அதெல்லாம் விட, கடைசியா இந்த ஓனர் கடையெல்லாம் காலி பண்ணிட்டு காணாம போகும்போது உங்ககிட்ட என்ன சொன்னாரு, அவர் கடைசியா என்கிட்ட ஓய்வெடுக்க போறேன்னு சொன்னாரு, அதுவும் இயற்கை வளம் சூழப்பட்டிருக்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து இதை பத்தி இவங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இயற்கை வளம் சூழப்பட்ட ஒரு இடமா, அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஓனர் என்ன சொல்லுவானா, இந்த இடமே இயற்கை வளம் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கு, அப்படின்னா அவர் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு இடத்த பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே அந்த கடைக்கு ஒரு டைம் போயிருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல அந்த கடைக்கு வெளியில இருந்த ஒரு குப்பையில ஒரு லெட்டர் இருந்திருக்கு. சோ அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அவளோட மூளைக்குள்ளேயே ஏதோ 360 கேமராவை திருப்பி பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சிடறான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அட்ரஸுக்கு போறாங்க. அது வந்து ஒரு முதியோர் இல்லம். அந்த கடையை க்ளோஸ் பண்ணாருல ஒரு ஓனர், அவரோட அம்மா இந்த முதியோர் இல்லத்துல தான் தங்கியிருக்காங்க. நேத்து கூட அவரோட அம்மாவை அவர் வந்து பாத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க முன்னாடி இருந்த ஒருத்தங்க சொல்லுவாங்க. இப்போ அவரோட அம்மா கிட்ட நாங்க பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவங்களுக்கு இருக்கிற டிசீஸ்க்கு நீங்க அவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். யார்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாஸ் கிட்ட இருந்து. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அந்த நான்வெஜ் நூடுல்ஸ் பண்றதுக்காக அந்த மூடப்பட்ட கடையோட ஓனரை நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். இங்க பாரு, இந்த தீவுக்கு நம்ம வந்தது எதுக்காக, அந்த கேஸ்க்காக தானே. சோ அந்த கேஸை விட்டுட்டு நீங்க ஏன் தேவையில்லாம இந்த வேலை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவரும் கேட்பாரு. நம்ம ஹீரோயினும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல கோர்ட்டை காட்டுவாங்க. அந்த டெம்பிளோட ஹெட் இருக்காருல, அவர்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்காங்க. நாங்க எதுக்காக டோல்கேட் காசு இவ்வளவு அதிகமா வசூலிக்கிறோம்னா, மக்கள் நிறைய பேர் எங்களோட இடத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க, இதனால விலங்குகள் வண்டியில அடிபட்டு சாகுது, அது மட்டும் இல்லாம மக்களோட போக்குவரத்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டை விரிவுபடுத்தணும் அப்படிங்கறதுக்காக அங்க பக்கத்துல இருக்க மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டி சாய்ச்சிட்டு இருக்காங்க, இதனால எங்களோட இயற்கை வளங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே இருக்கு. சோ அதனால வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த மாதிரி அதிகமா காசு வசூல் பண்ணிட்டு
போயிட்டு இருக்கும். காசு அதிகமா வசூலிக்கிறதுனால மக்களும் இந்த பக்கமா வரமாட்டாங்க. இதனால ரோட்டை விரிவுபடுத்துறதுக்காக மரங்களை வெட்ட வேணாம், வாகனங்கள்ல விலங்குகள் அடிபட்டு சாகாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நன்மையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்து நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறதுக்கு வருவா. அவ வந்து என்ன கேப்பானா, இந்த மாதிரி நீங்க கட்டணம் வசூலிக்கிற காசு உங்களுக்கு நிறைய வரும், அந்த காசை வச்சு இந்த டெம்பிளுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க பண்ணிக்குவீங்க, இது கூட ஓகே. ஆனா வருஷம் வருஷம் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு நிறைய பணம் ஒதுக்குறாங்க, அந்த பணத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எங்க டெம்பிளோட பாரம்பரியங்களை சம்பந்தப்பட்டது, சோ அந்த செலவுகளை எங்களால இந்த இடத்துல சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோயினோ அப்படின்னா அந்த காசை நீங்க திருடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இதை கேட்டுட்டு அந்த பின்னாடி இருக்காங்கல்ல ஷாமன்ஸ், அவங்க எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இதோட இன்னைக்கு கோர்ட்டு முடியுது. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம பாஸோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களை தான் காட்டுறாங்க. இவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் தன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவர் இப்போ உடம்புக்கு முடியாம இருக்கிறத பார்த்துட்டு அவரை பாக்குறதுக்கு ஓடி வந்திருக்கா. உங்களுக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்காக இந்த தேவையில் இருக்கீங்க, மறுபடியும் நம்மளோட ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடுவா. ஆனா அவரு எனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு, சோ அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு டக்குன்னு உள்ள வந்து இன்னைக்கு கோர்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே மூச்சு விடாம படப்படன்னு பேசிக்கிட்டே இருப்பா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல அவரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்கிறதே பாக்குறா. அவங்க கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டுட்டு மறுபடியும் நம்ம பாஸ் கிட்ட இந்த கேஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த லேடி டென்ஷன் ஆயிடுறாங்க, இந்த கேஸுக்காக தான் நான் இவனை டைவர்ஸ் பண்ணிட்டே போனேன், இப்போ மறுபடியும் அதை பத்தியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பாஸ் கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வருவோம். அந்த இடத்துல அந்த எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்த உடனே அவகிட்ட, நான் எதுக்காக இவரை விட்டுட்டு போனேன்னு தெரியுமா, இவர் எப்பயுமே வேலை வேலைன்னு தான் இருப்பாரு, இருந்தாலும் என் மேல இவருக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கும், அந்த அக்கறை இப்பயும் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அதே மாதிரி அந்த வேலை பார்க்கணுன்ற எண்ணமும் அவர்கிட்ட இருக்கு. முன்ன இருந்த மாதிரிதான் இப்பயும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஆனா அவர் கூட நான் இருக்கும் போதெல்லாம் தனிமையா ஃபீல் பண்ணுவேன், ஹாப்பியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய ஸ்டோரியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கால் வரும், அவளோட அப்பா கிட்ட இருந்து ஒரு கால் வரும், என்னமா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அது எதுக்குமே ஆன்சர் பண்ணாம, ஏப்பா நான் லவ் பண்ண பையனை நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரியே நான் அவனை கூட்டிட்டு வரேனே வச்சுக்கோங்க, அவன் கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க, என்ன பேசுவேன், உன்னை பாத்துக்கிற அளவுக்கு அவன் நல்ல பையனான்னு பாப்பேன், எல்லா விதத்திலயும் உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்பேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவர் என்ன ஹாப்பியா வச்சுக்குவாரு, ஆனா என்னால அவரை சந்தோஷமா வச்சுக்க முடியுமா, ஏன்னா நான் எப்பயுமே வேலையை தான் பாத்துட்டே இருப்பேன், இதனால அவரை தனியா விட வாய்ப்பு இருக்கு, சோ அதை வச்சு பார்க்கும்போது என்னால அவரை சந்தோஷமா வச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகமா பேசுவா. இப்போ இதையே நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில ஹீரோவோட சேர்ந்து கடற்கரை ஓரமா இருப்பா அந்த டால்பின்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக. அந்த நேரத்துல அவங்க கிட்ட ஓபனா சொல்லிடுவா, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன சொல்ற, நம்ம எதுக்காக பிரேக்அப் பண்ணணும், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீவன் இப்படி பயங்கர குழப்பத்தோட நம்ம ஹீரோயின் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது, அவ எனக்கு இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, அது என்னன்னா அந்த டெம்பிளை சுத்தி இருக்கிற எல்லா இடமும் அவங்களுக்கு சொந்தம், சோ அதனாலதான் அந்த இடத்துக்குள்ள போகும்போது அவங்க காசு வசூலிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள போற அந்த ஹைவே கவர்மெண்டோடது, அப்படின்னா அதுக்காக அவங்க காசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த ஒரு பாயிண்ட் போதும் அப்படின்ற மாதிரி இவ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. ஏண்டே நான் உங்ககிட்ட இப்ப என்ன கேட்டேன், நீ என்கிட்ட என்ன சொல்ற, எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொன்ன, அதுக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் சொல்ல. இவன் இப்படி சோகமா கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவளுக்கு இந்த லவ்ங்கிற ஃபீலிங் சும்மா சாதாரணமா இருந்திருக்கு, அதனாலதான் அவ பாட்டுக்கு சும்மா பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவால இதை ஈஸியா விட்டு கொடுக்க முடியல, என்ன காரணம்னே தெரியாம எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இவ அந்த ரீசன் எதையுமே சொல்லாம என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறான். இந்த நேரம் பார்த்து இவங்க இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த அந்த டால்பின் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பானா, அவளுக்கு தெரியும் இவன் நம்மள நல்லா வச்சு பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி, ஆனா நம்மளால அவனை வச்சு நல்லா பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் இந்த முடிவை எடுத்திருக்கா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல கோர்ட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த பாயிண்ட்டை இப்போ ஜட்ஜ் கிட்ட சொல்றான். இவரானார், இப்போ இந்த கேஸ் எதுக்காக நடந்துட்டு இருக்கு, அவங்களோட இடத்துக்குள்ள நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிதானே, ஆனா நாங்க அவங்களோட இடத்துக்குள்ள போல, கவர்மெண்ட் போட்ட ஒரு ஹைவேல தான் போறோம், சோ கவர்மெண்ட் போட்ட ஒரு ஹைவேல போறதுக்காக நாங்க எதுக்காக இவங்களுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றா. இந்த பாயிண்ட்டை கேட்டு ஜட்ஜும் ஏதோ ஒன்னு எழுதுறாங்க, அது என்ன தீர்ப்புன்னு தெரியல. இப்ப அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி ஹீரோ கூட போகாம அந்த ஓபன் கார்ல போய் உட்காந்துக்கிறா. இதை பார்த்துட்டு அந்த காலேஜ் ஃப்ரெண்டு அந்த ஜான் இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஏதோ ஒன்னு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அந்த ஓனரும் ஃப்ரெண்டு காரையும் கேட்பாங்க, ஏன்டி உனக்கு என்னாச்சு, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவளும், நாங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிட்டோம், அதனால தான் இங்க வந்திருக்கேன். இது பிரேக்அப்பா அப்படின்னு சொல்லி இவங்களும் ஷாக் ஆவாங்க. அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் வழக்கமா எல்லாரும் எப்படி லவ் ஃபெயிலரானா சரக்கடிப்பாங்களோ அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். வழக்கமா ஒருத்தங்களுக்கு பிரேக்அப் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஆனா எனக்கு என்ன காரணம்னே தெரியாம பிரேக்அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஜான் என்ன சொல்லுவானா, ஒருவேளை இப்படி இருக்குமோ, நீ உன்னோட அக்காவை பாக்குறதுக்காக அவளை கூட்டிட்டு போனல, அந்த இடத்துல உங்க ஃபேமிலியை பார்த்து ஏதாவது பயந்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இந்த நேரத்துல நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு போவான். அப்போ அதை குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் சொல்லுவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுல ஒரு பூச்சி விழுந்திருக்கு, சோ அதனால இதை குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற ஒன்னு ஆர்டர் பண்றான். இந்த நேரத்துல இவ
இவளுக்கு நம்ம ஜான் மேல ஒரு மாதிரி ஃபீல் வருது. அது லவ்வா என்னன்னு தெரியல. இப்படி இவங்க ஒரு பக்கம் சரக்கு அடிச்சு சுத்திட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒரு கிளப்ல ஏதோ பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினால அதை கேட்கவே முடியல. இருந்தாலும் இவளுக்கு அடிக்கடி ஹீரோவோட நினைப்பு வருது. சோ அதனால கொஞ்சம் வருத்தமா இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபுல் மட்டையாயிட்டான். சோ அதனால அவனை பார்த்து பத்திரமா ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவனை தூங்க வச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பால்கனில இருந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் நல்லா மனசு விட்டு பேசுவாங்க. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ வந்து டே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்ப, யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாம நீ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற, அது மட்டும் இல்லாம அப்பப்போ கொஞ்சம் ரொமான்டிக்காவும் நடந்துக்கிற, ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேப்பா. நீ என்ன இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கிறத பார்த்தா என்ன லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது இவ கொஞ்சம் லைட்டா வெக்கப்படுறா. ஒருவேளை நிஜமாவே லவ் பண்றாளா என்னன்னு தெரியல. ஏய் இப்படி கேட்டதுக்கு நீ என்ன திட்டிருப்பன்னு பார்த்தா நீ என்ன வெக்கப்படுறா, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ மறுபடியும் அதே மாதிரி இருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு விக்கில் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இவங்க பால்கனில இருந்து பேசிட்டு இருக்கிறத கீழ இருந்து இவங்க பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் சேர்ந்து மறுபடியும் அதே கிளப்புக்கு போறாங்க. ஏன்னா நம்ம ஜானா இந்த லோக்கல் ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருந்திருப்பாள், சோ அவளுக்கு இப்போ லவ் ஃபெயிலியர் பாட்டு பாடுறதுக்காக தான் இவங்க எல்லாரும் மறுபடியும் போறாங்க. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்ப போறாங்க. சோ அதனால நம்ம பாஸ்க்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம பாஸ் என்ன சொல்லுவாருன்னா, என்ன பாக்குறதுக்காக என்னோட எக்ஸ் ஒய்ஃப் வந்திருந்தா நான் நினைச்சிருந்தேன் அவ சேஞ்ச் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லி, ஆனா நான் நினைச்ச மாதிரி அவ இல்ல. என்னோட ஒய்ஃபா இருக்கும் போது அவ எப்படி என்ன கேர் எடுத்து பாத்துக்கிட்டாலோ அதே மாதிரி இப்பயும் பாத்துக்கிட்டான். அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு, பேசாம பிரியாமலே இருந்திருக்கலான்னு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இப்போ இதுக்காக நான் உன்கிட்ட சொல்றேன்னா, ஒருவேளை உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு உன்னை விட்டு போறேன்னு சொன்னா அவளை கண்டிப்பா நீ விட்டுறாத, ஏன்னா ஃபியூச்சர்ல அதை நினைச்சு நீங்க ரெண்டு பேருமே வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சில அட்வைஸ் எல்லாம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானும் அந்த காலேஜ் ஃப்ரெண்டும் ஒருத்தரோட மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்க முடியல. ஏன்னா நேற்று இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஓப்பனா பேசிருப்பாங்கல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு இப்ப என்ன பேசுறானா, இங்க பாரு நேற்று நைட் நம்ம ரெண்டு பேருமே குடிச்சிருந்தோம், சோ அப்ப பேசினது எல்லாமே போதையில பேசினது, அதனால அதை நினைச்சிட்டு இருக்க வேணா, நம்ம ரெண்டு பேரும் எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு போயிருவா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட் கேட்டிருப்பா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இருந்தாலும் இவனோட மனசுல இவ இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேப்பா பாருங்க. ஆளே இல்லாத ஒரு தீவுல நீ போகணும்னா யார கூட்டிட்டு போவ, என்னையா அவளையா அப்படின்னு சொல்லி கேப்பா. இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாம இவ இப்படி ஒரு கேள்வி கேட்கறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஓனர் அவளை பிடிச்சு இழுத்துட்டு போயிருவான். நீங்க அவனுக்கு கவலைப்படாதீங்க, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கார்ல மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. போற வழியில அந்த டெம்பிள்ல இருக்க ஹெட் இருப்பார்ல, அவரை பார்த்துட்டு போகலான்னு போவாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த காசு வசூலிக்கிற டோல்கேட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கு. அது என்னன்னா, இதுக்கப்புறம் காசு வசூலிக்கப்படாது, இலவசம் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோயினோட டீமுக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹெட்டை மீட் பண்ணி என்ன பேசுவாங்கன்னா, எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை எதிர்த்து நாங்க உங்களுக்கு எதிராகவே தீர்ப்பு கொண்டு வந்துட்டோம், இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேணாம், இந்த டெம்பிள் சம்பந்தமா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க எங்களை நம்பி தைரியமா வரலாம், உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போதுதான் அவரும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்காரு. பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரி நீங்க இல்ல, நீங்க உண்மையிலே நல்லவங்க அப்படின்னு சொல்லி, சரி வாங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட கூப்பிடுறாரு. எல்லாருமே சேர்ந்து வெஜ் நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க. இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அதனால நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, ஏன் இந்த நூடுல்ஸ் பண்ணவர் அந்த மூடப்பட்ட கடையோட ஓனரா இருக்க கூடாது, ஏன்னா இப்போ அவரு இயற்கை வளங்கள் சூழப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்காரு, இந்த டெம்பிளும் இயற்கை வளங்கள் சூழ்ந்துதான் இருக்கு, சோ அப்படின்னா இந்த வெஜ் நூடுல்ஸ் பண்ணது அவரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த சமையல் இடத்துக்கு போறான். இவளை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே இவ பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா இவங்க நினைச்சது கரெக்ட் தான், அந்த மூடப்பட்ட கடையோட ஓனர் தான் இங்க இப்படி சமைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இவங்க நிறைய லாஸ பத்தி சொல்றாங்க, உங்க கடையோட பேரை இன்னொருத்தங்க வச்சாங்கல்ல அதுக்காக நீங்க கேஸ் போடலாம், அது மட்டும் இல்லாம அந்த கடையில இருந்து உங்களுக்கு நஷ்டமா சில அமௌண்ட்டையும் வாங்கி தரலாம், இப்போ நீங்க எங்களுக்காக உங்களோட கடையை மறுபடியும் ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவர் இன்னும் கொஞ்ச நாள்ல கேன்சர்ல இறக்க போறாரு, அதனால அவருக்கு ஒரு நான்வெஜ் நூடுல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு அவரே ஷாக் ஆயிருவாரு, எங்க போனாலும் இந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் ஹோட்டல திறந்து அவரோட எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி பண்ணாரோ அதே டேஸ்ட்ல அப்படியே மாறாம இவங்க எல்லாருக்குமே அந்த நான்வெஜ் நூடுல்ஸ் கொடுக்கறாரு. நம்ம பாஸ்க்கு இதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மன திருப்தியே இருக்கு. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடறத பார்த்து இவரும் ஹாப்பியா இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபிளைட்ல ஏறுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு உட்கார்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இப்படியே இவங்க அவங்களோட ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கம்பெனியோட சிஇஓவை காட்டுவாங்க. இவங்க நியூஸ்ல என்ன பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா எலெக்ஷன்ல நிக்க போறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆளை மீட் பண்ணி போய் பேசுறா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஒரு டைம் மீட் பண்ணும்போது அதான் ஒருத்தன் போட்டோ எடுத்திருப்பான்ல அவனே தான், உங்க கம்பெனியில வேலை செய்யற அந்த பொண்ணு தான், அந்த ஆப்பரண்ட் கம்பெனி சிஇஓட பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை நிரூபிக்கிற விதமா என்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்ல, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன சொல்றீங்க, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நம்ம சரியான நேரத்துல எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவ ஏதோ தனியா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா, அது என்னன்னு தெரியல. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.